அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு நாள் 13/6/2021. நான் பொதுவாக என்னுடைய வீடியோங்களில் நிறையா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் அப்படின்னு அட்ரஸ் பண்ணியிருப்பேன் சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம். அது நான் அட்ரஸ் பண்ணுறது வந்து இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்த காலத்துலேருந்து நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஜெயலலிதாவுக்கோ அதுக்கடுத்து வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ இப்போ இருக்கிற ஸ்டாலினுக்கோ அந்த மரியாதை குறித்தானது கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த டிஜிபிங்களுக்கோ இப்போ இருக்கக்கூடிய திரிபாதிக்கோ அந்த மரியாதை கிடையாது. அந்த மரியாதை அவங்கெல்லாம் அந்த பதவியை அனுபவிச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க காரில் போவாங்க, வருவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க, கையெழுத்துலாம் போடுவாங்க, சில முக்கியமான டெசிஷன்லாம் எடுப்பாங்க. ஆனால் உண்மையாகவே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் யார், இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி தமிழகத்தை ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருப்பவர்கள் யார் அப்படின்னாக்கா, மிக நேர்மையான அலுவலர்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் இருக்கிறாங்க. அதே மாதிரி மிக நேர்மையான ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க டிஜிபி ஆஃபீஸில் இருக்கிறாங்க. இந்த அலுவலர்கள் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பாதுகாப்பாக வைத்து பாதுகாத்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய பெரும்பாலான முடிவுகள் தான் தமிழகத்தினுடைய இன்றைய நிலை. ஆகவே அவர்களை தான் நான் அட்ரஸ் பண்ணுறது எப்பவுமே. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும்னாக்கா முதல்வரை குறிக்காது, அவருடைய அலுவலகத்தில் பணிபுரிகின்ற நேர்மையான அலுவலர்கள். அதே மாதிரி மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் அவர்கள்னா அவருடைய அலுவலகத்தில் பணிபுரிகின்ற மிக மரியாதைக்குரிய நேர்மையான ஐபிஎஸ் அலுவலர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், சல்யூட். இவங்கெல்லாம் தான் உண்மையாகவே. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்லேயும் நிறைய பேர் நேர்மையானவங்க இருக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் எஸ்பிங்க அவங்களும் நேர்மையானவங்க இருக்கிறாங்க. அந்த ரெண்டு அலுவலர்களுடைய புத்தி கூர்மை அவருடைய சாதுரியத்தால் தான் தமிழ்நாடு இப்போ எப்படி இருக்கோ அப்படி இருந்துன்னு இருக்கு. அது நல்லா இருந்தாலும் அவங்க தான் பொறுப்பு, அது நல்லா இல்லைன்னா அவங்க தான் பொறுப்பு. ஆனால் அவங்களுக்கு என்னுடைய மரியாதைகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம், ஷு ஓம்.